அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், அம்மா பாத். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக உசைன் மன்பை என்பவர் அல் குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகளுக்கு மறுப்புரையாக பேசிய ஒரு வீடியோவை ஒரு சிலர் முகநூலிலே பதிவு செய்திருந்தார்கள். அதிலே அறிஞர் பிஜே அவர்கள், அல் குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு நியாயமான சில வாதங்களையும் சில ஆதாரங்களையும் முன்வைத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு உசைன் மன்பை என்பவர் அவருடைய தரப்பிலிருந்து சில மறுப்புரைகளை தெரிவித்திருக்கிறார். அவற்றில் முதலாவதாக, வஹியில் முரண்பாடு வந்தாலும் அந்த முரண்பாடை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்துக்களுக்கான மறுப்புகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே நாங்கள் முதல் பாகத்திலே பேசி இருந்தோம். உசைன் மன்பை அவர்கள் மேலதிகமாக அறிஞர் பிஜே அவர்கள் சிஹர் சம்பந்தப்பட்ட ஹதீஸுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்களுக்கு ஒரு மறுப்பை தெரிவித்திருக்கிறார். அவருடைய மறுப்பில் நியாயமான வாதங்கள் இருக்கின்றனவா? அவர் முன்வைக்கக்கூடிய வாதங்களுக்கு நமது தரப்பிலிருந்து என்ன பதில் என்பதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, உசைன் மன்பை என்ன சொல்கிறார்? சூனியம் சம்பந்தமான முதல் விஷயத்திலே முஸ்லிம்கள் குர்ஆனிலும் சஹியான ஹதீஸிலும் வந்ததை அப்படியே நம்ப வேண்டும் என்று சொல்கிறார். புகாரி இமாம் சிஹர் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு யுஹையலு இலைஹி, செய்யாததை செய்ததை போன்று ஒரு உணர்வு இருந்தது என்பதை தான் பயன்படுத்துகிறார். இந்த வார்த்தையை நாங்க அப்படியே என்ன செய்யணும், ஏற்றுக்கொண்டு விளங்கினாலே போதும் தானே? இதுக்கு மாற்றமாக யுஹையலு இலைஹி என்பதற்கு மஜ்னூன், மென்டல் என்று இவர்கள் அர்த்தம் சொல்கிறார்கள். அண்ணனுக்கும் அண்ணனுடைய விழுதுகளுக்கும் சவால் விடுகிறோம். யுஹையலு இலைஹி என்று சொல்லக்கூடியது மென்டல் என்று ஒரே ஒரு அரபு அகராதியில் இருந்து எடுத்து காட்ட முடியுமா என்று சவால் விடுகிறார். மேலும் சொல்கிறார், யுஹையலு இலைஹி என்று சொன்னா செய்யாததை செய்வதை போன்று ஒரு உணர்வு ஏற்படுவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடன் இல்லறத்தில் ஈடுபடாமலே இல்லறத்தில் ஈடுபட்டதாக அவர்களுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது, ஒரு களைப்பு, ஒரு திருப்தி ஏற்பட்டது என்றுதான் இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தா, பிஜே ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்து மூணாவது நாள் சாப்பிட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தால் இதுக்கு அர்த்தம் மென்டலா, இதை மென்டல் என்று சொல்வீர்களா என்ற மாதிரி பயங்கரமான உதாரணங்களை எல்லாம் போட்டு அவர் ஒரு மறுப்பை தெரிவித்திருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியத்தை பொறுத்தவரையில் இதே போன்ற ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். முஸ்லிம்களாகிய நாம் குர்ஆனில் வந்திருக்குமே ஆனால் நம்ப வேண்டும், சஹீஹான ஹதீஸில் வந்திருக்குமே என நம்ப வேண்டும். அல்லாஹுவின் தூதர் மனிதர் என்ற ரீதியில் யூதர்கள் மதீனாவில் அல்லாஹுவின் தூதருக்கு சூனியம் வைத்தார்கள். இந்த சூனியத்தினால் என்ன பாதிப்பு நடந்தது அதையும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். யூ ஹையலு இலைஹி, இந்த வார்த்தை என்ன அர்த்தம் என்று சொன்னால், இவர்கள் பைத்தியம் சொல்லி மொழிபெயர்த்திருப்பார்கள். இவர்கள் பைத்தியம், யூ ஹையலு இலைஹி. பாருங்க, இந்த சூனிய ஹதீஸினுடைய அடிப்படையை சொல்றேன். அல்லாஹுவின் தூதர் சூனியம் தாக்கப்படும் பொழுது ஒரு செயலை செய்யாமல் செய்ததை போன்ற ஒரு உணர்வு இருந்தது. அல்லாஹ்வின் தூதரே சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு செயலை செய்யாமல் செய்ததை போன்ற ஒரு உணர்வு அல்லாஹ்வின் தூதருக்கு இருந்தது. இந்த ஹதீஸை இதற்கு அவர்கள் மொழிபெயர்த்த அரபியில் மெண்டலுக்கு மஜ்னூன் என்ற ஒரு வார்த்தை. யூ ஹையலு இலைஹி, சவாலாக சொல்கிறோம், அண்ணனுக்கும் சவாலாக சொல்கிறோம், அண்ணனின் விழுதுகளுக்கும் சவாலாக சொல்கிறோம். கைய புடிச்சு இழுத்தியா, கேக்க வெட்டினியா, பெறைய பாத்தியா, அடுத்த கூட்டத்தில் அதெல்லாம் பேசக்கூடாது. வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு ஒரு கோடி ரூபாய் பரிசை சவாலாக சொல்கிறோம். யூ ஹையலு இலைஹி என்ற வார்த்தைக்கு அரபு அகராதியில் மெண்டல் என்று ஒரே ஒரு அகராதியை உலகத்தில் காமிக்க முடியுமா? இப்ப பிஜே சொல்றாரு, ரெண்டு நாள் பசிக்கு சாப்பிடவே இல்லை, ஆனா சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குங்க. பிஜே மெண்டலாடா, டேய், ஒரு சாவியை ஒரு இடத்துல வைக்கிறோம், இந்த இடத்துல தான் வச்ச மாதிரி இருந்துச்சு, ஆனா இந்த இடத்துல எங்கேயோ வச்சனே, இப்படி நினைப்பது மெண்டலா? அடே, இப்ப ஹதீஸினுடைய விஷயத்தில் மஜ்னூன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருந்தால் கூட மெண்டல் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவது தகும். யூ ஹையலு இலைஹி, உணர்வு, ஒரு செயலை செய்யாமல் செய்ததை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. மனைவியிடத்தில்
உறவு கொள்ளாமல், உறவு கொண்டால் எப்படி உடல் பலகீனமாக இருக்குமோ, உறவு கொண்டால் எப்படி ஒரு திருப்தி இருக்கும், திருப்தி இருக்குமோ, அதே போன்ற ஒரு உணர்வு அல்லாஹ்வின், இது யார் சொல்லி கொடுத்தால், அல்லாஹ்வின் தூதரே சொல்றாங்க, எனக்கு அப்படி ஒரு உணர்வு இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதரே சொன்னாங்களா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை இவர்கள் மறுக்கிறார்கள். இவர் யுஹையலு இலைஹி என்ற வார்த்தை மனநோய் என்று, பைத்தியம் என்று சொல்வது தவறானது என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். இது சம்பந்தமாக நம்முடைய பதில் என்ன, நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். யுஹையலு இலைஹி தஹீல் என்று சொன்னா என்ன, இல்லாததை இருப்பதாக நினைப்பது, செய்யாததை செய்ததாக நினைப்பது, இதுதான் தஹீலு. யுஹையலு இலைஹி என்றால் இதுதான் அர்த்தம் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் அர்த்தம், செய்யாததை செய்ததாக நினைப்பது, ஒருவர் இல்லாததை இருப்பதாக நினைப்பது, இதுதான் யுஹையலு இலைஹி. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுஹையலு இலைஹி என்று தான் செய்யாததை செய்ததாக ஒரு உணர்வு ஏற்பட்டது, அது ஒரு தடவை ஏற்பட்ட உணர்வா அல்லது தொடர்ச்சியாக நெடுங்காலமாக இருந்த ஒரு உணர்வா, இதுதான் கேள்வி. யுஹையலு இலைஹி என்று சொன்னா இல்லாததை இருப்பதாக நினைப்பது, செய்யாததை செய்ததாக நினைப்பது, இது சாதாரணமாக எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒன்றுதான். ஆனா இதே உணர்வு, இதே நிலை நெடுங்காலமாக இருந்தால், ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்தால், தொடர்ச்சியாக இருந்தால், இதை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்வது? இப்ப உதாரணமாக மனிதர்களுக்கு சில பலவீனங்கள் இருக்கும். மறதி என்பது ஒரு மனிதனுடைய பலவீனம், மனிதனுக்கு இருக்கத்தான் செய்யும். அது மறதி என்பதனால அவனுக்கு பைத்தியம் பிடித்ததாக நாங்கள் யாரும் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையிலே மறதி ஏற்பட்டிருக்கிறது. இந்த மறதியை பொறுத்தளவுல எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுகின்றது போன்று ஒரு மறதிதான். ஆனால் ஒரு மனிதர் எந்த நேரமும் மறதியிலே இருக்கிறார், நெடுங்காலமாக மறதியிலே இருக்கிறார், தொடர்ச்சியாக மறதியிலே இருக்கிறார், இந்த நிலைக்கு நாங்கள் என்னவென்று சொல்வது? இது உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு இல்லையா? இது ஒரு விதமான மனநோய் இல்லையா? எதை எடுத்தாலும் மறதி என்று சொன்னா, நெடுங்காலத்துக்கு இந்த மறதி நீடிக்கும் என்று சொன்னா, சாதாரண ஒரு மனிதனுடைய இயல்பில் இருக்கக்கூடிய மறதிக்கு மாற்றமாக இருந்தால் இது ஒரு பைத்தியமாக வராதா? மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு பலவீனத்துல கவலை என்ற ஒரு பலவீனம் இருக்கிறது. ஒருத்தன் கவலைப்படுறான், மனிதர்களுக்கு கவலை என்பது உண்டு. ஆனா ஒருவன் என்ன செய்கிறான், அவன் கவலை என்பது எப்போதுமே இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவன் கவலை நீடிக்கிறது, நெடுங்காலமாக அவனுக்கு கவலை இருக்கிறது, எதை எடுத்தாலும் கவலைப்படுறான், எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறான், எந்த நேரமும் கவலைப்படுறான் என்று சொன்னால், இதை உளவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்வார்கள், இது மனநோய் இல்லையா, இது ஒரு பைத்தியம் இல்லையா? பைத்தியம் என்று சொன்னா உச்சகட்டத்தில் உள்ள சில பைத்தியங்கள் உண்டு, பைத்தியத்துல பலவிதமான வகைகள், பைத்தியங்கள் பலவிதம் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். உச்சகட்டத்துல ஒருவன் தன்னையே சேதப்படுத்திக் கொண்டு பிறரையும் காயப்படுத்திக் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு பைத்தியமான, ஆக்ரோஷமான நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு பைத்தியமும் உண்டு. அதுவல்லாத ஒவ்வொரு தரத்தில், ஒவ்வொரு தராதரத்தில் பைத்தியங்களில் பல படித்தரங்கள் இருக்கின்றனவா இல்லையா? இப்போ ஒருவன் கைகளை கழுவுகிறான், அவன் சுத்தமாக இருக்கின்றான் என்று அர்த்தம், அதுல யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும், எதுக்கு எடுத்தாலும், எந்த நேரமும் கையை கழுவிக்கொண்டே இருக்கின்றான், அரமணித்தியாலமா கையை கழுவுகிறான், எந்த நேரமும் கையை கழுவிக்கொண்டே இருக்கின்றான், இவனுடைய நிலை என்ன? இவன் ஒரு பைத்தியக்காரனா இல்லையா? உளவியல் ஆய்வாளர்கள் இதற்கு ஓசிடி என்று சொல்வார்கள், ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர். இவர் தொடர்ச்சியாக தன்னை வந்து சுத்தப்படுத்திக் கொள்ற மனோநிலையம் இருப்பதனால ஓசிடி என்று அழைப்பார்கள். அவர் எப்போதுமே தூய்மை என்றது அளவு கடந்த தூய்மை, நெடுநேரம் அவர் அந்த தூய்மைக்காக செலவழிக்கிறார். ஒரு நாளில் தூய்மைக்காக செலவழிக்கக்கூடிய சராசரியான நேரங்களை தாண்டி அவர் தூய்மைக்காக செலவழிக்கிறார். என்ன, அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டவரா இல்லையா? பாதிக்கப்பட்டவர். ஒருவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார், சிரிப்பது பிரச்சனை இல்லை, சிரிப்பு என்பது மனுஷனுடைய ஒரு இயல்பில் உள்ளது, அதை இறைவனும் அங்கீகரிக்கின்றான், எல்லா மனிதர்களும் சிரிப்பார்கள் அழுவார்கள், அதில் பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சு கொண்டே இருக்கிறான், சம்பந்தம் இல்லாததுக்கும் சிரிக்கிறான், கவலைப்பட வேண்டிய விஷயத்துக்கும் சிரிக்கிறான், நெடுங்காலமா சிரிக்கிறான், அவனோட சிரிப்புக்கு எல்லாம் இல்லாம இருக்குது.
இப்படி சிரிச்சு கொண்டு இருந்தா உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவன் இல்லையா? ஒரு விதமான பைத்தியத்தில் இருப்பவன் இல்லையா? இதுக்கெல்லாம் பெரிய ஆய்வுகள் தேவையா? ஒரு மருத்துவரிடமே நீங்கள் சென்று கேளுங்கள், இந்த நிலை என்ன என்று கேட்டால், இவர் வந்து உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர், மனநோயால் பாதிக்கப்பட்டவர் என்றுதானே சொல்வார்கள். இதை புரிந்து கொள்ளாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யுஹையலு இலைஹி என்று வந்ததனாலேயே பைத்தியம் என்று சொல்லிவிட்டார்கள். இல்லாததை இருப்பதை போன்ற உணர்வு மனிதனுக்கு உண்டுதானே என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகர் ஒரே ஒரு தடவை மாத்திரம் தன்னுடைய மனைவியிடம் செல்லாமல் சென்றதாக நினைத்தாரா? அல்லது ஒரு சில நாட்கள் மாத்திரம் தன்னுடைய மனைவியிடம் செல்லாமல் சென்றதாக நினைத்தார்களா? எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்ததாக இந்த கட்டுக்கதைகள் சொல்கின்றன. சஹீஹுல் புகாரியிலே 3268வது செய்தி என்ன சொல்கிறது? ஹத்தா கான யுஹையலு இலைஹி, இந்த நிலை கான யுஹையலு இலைஹி, அவருக்கு தொடர்ச்சியாக இந்த தஹயில் ஏற்பட்டு கொண்டு இருந்தது. அன்னஹு யஃபாலு ஷைஅ வமா யஃபாலுஹு, அவர் ஒரு காரியத்தை செய்யாமலேயே செய்ததாக நினைத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு தடவை வந்த மாதிரி இருக்குதா, ஒரு குறிப்பிட்ட தடவைகள் வந்த மாதிரி இருக்குதா, தொடர்ச்சியாக இந்த நிலை நீடித்திருக்கிறதா? அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே 3175வது ஹதீஸிலே வருகிறது, ஹத்தா கான யுஹையலு இலைஹி அன்னஹு சனா ஷைஅன் வலம் யஸ்னாஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடாமலே தான் ஈடுபட்டதாக நினைத்து கொண்டே இருந்தார்கள். அவங்களுக்கு பிரம்மை ஊட்டப்பட்டதாக நீங்கள் மொழிபெயர்த்து சொல்கிறீர்களே, அந்த பிரம்மை ஊட்டப்பட்ட நிலை எப்படி இருந்தது? தொடர்ச்சியாக இருந்தது, குறிப்பிட்ட காலம் வரை இருந்தது. சஹீஹுல் புகாரியிலே 5763வது செய்தியில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஹத்தா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹையலு இலைஹி அன்னஹு கான யஃபாலு ஷைஅ வமா ஃபஅலஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்யாமலே செய்ததாக நினைத்துக் கொண்டே இருந்தார்கள், பிரம்மையூட்டப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் என்றுதானே வருகிறது. இதனுடைய நிலை எதுவரைக்கும் நீடிக்கிறது என்று சொன்னால், அகமதிலே 23211 ஹதீஸ்ல லபிஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தத அஸ்ஹுரில் யரா அன்னஹு யஅதி வலா யஅதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடாமலே ஒன்றுக்கு செல்லாமலேயே தான் சென்றதாக நினைத்து கொண்டே இருக்கின்ற நிலை 6 மாத காலம் வரை நீடித்திருந்தன என்று வருகிறது. இது சாதாரண ஒரு தஹீலா, சராசரி மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு தஹீலா. அவரே சொல்கிறார், ஒரு சாவியை வச்ச இடத்த மறந்து தேடுவாரு. சில நேரம் பாக்கெட்ல சாவி இருக்கலாம், இருந்துட்டு ஒருத்தன் தேடுவான், எங்கடா வச்ச எங்கடா வச்ச, அப்ப தான் வச்ச இடத்த மறந்து வச்ச வைக்கலன்னு நினைச்சு தேடுற மாதிரி ஒரு நிலைதான் தஹீலு யுஹையலு இலைஹி என்று சொல்கிறாரே, அந்த மாதிரி ஒரு நிலைதான் நபிகள் நாயகத்திற்கு இங்க இருந்ததா? கான யுஹையலு இலைஹி என்று வருகிறதா? இந்த தஹீல் என்பது தொடர்ச்சியாக நீடித்ததாக வருகிறது, குறிப்பிட்ட காலம் வரை இருந்ததாக வருகிறது, 6 மாத காலம் நீடித்ததாக வருகிறது. மருத்துவத்தில் உளவியல் துறையை இதற்கு என்ன சொல்வார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்ன? அன்பிற்குரியவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்துல உளவியல் பாதிப்புகளை கண்டறிவதற்கு 2 விதமான புத்தகங்களை வச்சிருக்கிறாங்க. இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ICD-10 ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் என்று சொல்லி DSM-5TR என்று சொல்லி ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த புத்தகங்கள் எல்லாம் இன்னென்ன காரியங்கள் இருந்தா இது வந்து உளவியல் ரீதியான பாதிப்பு தான் என்று வகைப்படுத்துவாங்க. அதுல உதாரணத்துக்கு ஒரு உளவியல் பாதிப்பு உங்களுக்கு தொட்டு காட்டுறேன், எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அதுல வருகிறது MDD என்று சொல்லக்கூடிய ஒரு மென்டல் டிசார்டர், மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, இதுல குறைந்தது 2 வாரங்களுக்காவது ஒருவர் சாதாரணமாக சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காரியத்தில் சந்தோஷம் அடையாமல் லோ மூடிலே அவருக்கு ஏற்பட வேண்டிய அந்த மனோபாவங்கள் குறைந்து இருப்பதை காணக்கூடியதாக இருந்தால் அது உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு, ஒரு விதமான பைத்தியம் என்று சொல்கிறார்கள். 2 வாரங்கள் குறைந்த பட்சம் ஒருவர் சந்தோஷம் அடைய வேண்டிய விஷயத்தில் சந்தோஷம் அடையாமல் இருக்கிறார், இது உளவியல் பாதிப்பு என்று சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 மாத காலம் வரை கான யுஹையலு இலைஹி, யுஹையலு இலைஹி என்று தொடர்ச்சியாக இருந்துள்ளது, குறிப்பிட்ட காலம் வரை இருந்துள்ளது, செய்யாததை செய்ததாக நினைத்துள்ளார்கள், மனைவியிடம் செல்லாமலே சென்றதாக நினைத்துள்ளார்கள் என்று வருகிறது என்று சொன்னால், இதனுடைய நிலை
மனரீதியான பாதிப்பு இல்லையா, உளவியல் பாதிப்பு இல்லையா, இதற்கு பெயர் பைத்தியம் இல்லையா? இதைத்தானுங்க அறிஞர் பிஜே சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதரை எந்த அளவுக்கு இவங்க இழிவுபடுத்துறாங்க சொன்னா, அல்லாஹ்வின் தூதருக்கு லபீத் பின் ஆசம் என்பவன் ஒரு யூதன் சூனியம் செய்து விட்டானாம். அந்த சூனியத்தின் பாதிப்பினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை செய்ததாகவும், மனைவியிடம் செல்லாமலே சென்றதாகவும் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்துல பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க என்று சொன்னா, இதுக்கு அர்த்தம் என்ன? பைத்தியம் தானே, மென்டல் தானே? இதுதானே அறிஞர் கேட்டார். அவர் கேட்டது மருத்துவ ரீதியாக என்ன தவறு இருக்கிறது, அறிவு ரீதியாக என்ன தவறு இருக்கிறது? அல்லாஹுவின் தூதருக்கு இந்த தொடர்ச்சியான நிலை இருப்பதை தானே மென்டலாக நீங்கள் அல்லாஹுவின் தூதரை சித்தரிக்கிறீர்கள் என்று அவர் குற்றம் சாட்டுகிறார். அல்லாஹுவின் தூதர் அப்படிப்பட்ட நிலையில தான் இருப்பாங்களா? 52 அத்தியாயத்தில் 29 வசனம், فذكر فما انت بنعمه ربك بكاهن ولا مجنون. நபியே, நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள், உமது இறைவனின் பேரருளால் நீங்கள் சோதிடரும் அல்ல, நீங்கள் பைத்தியக்காரரும் அல்ல. பைத்தியம் என்பது உங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அதேமாய் திருக்குர்ஆன்ல 68 அத்தியாயத்துல 2 அல்லாஹ் சொல்றான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், எழுதுகோலின் மீதும் அவர்கள் எழுதுவதின் மீதும் சத்தியமாக, உமது இறைவனின் அருட்கொடையால் நீர் பைத்தியக்காரர் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகத்தை பார்த்து பைத்தியம் எண்ணுவீங்களா? நபிகள் நாயகத்தை பார்த்து செய்யாததை செய்ததாக, 6 மாத காலம் அது நீடித்ததாக, உளவியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளானதாக, மென்டல் டிஸ்ஆர்டர்ல இருந்ததுனால பைத்தியம் பிடித்ததாக சொல்றீங்களா? அவர் பைத்தியக்காரர் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி திருக்குர்ஆன்ல 7 அத்தியாயத்துல 184 வசனத்துல, அவலம் யத்ஃபக்கரு மா பிஸாஹிபிஹிம் மின் ஜின்னத்தில், அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா அவர்களுடைய தோழருக்கு பைத்தியத்தில் ஒரு துளியும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு துளி கூட பைத்தியம் இல்லாத நிலையில் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நீங்க பைத்தியக்காரன் பட்டம் சூட்டுவீங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை செய்து விட்டார்கள், அந்த நிலை நீடித்திருந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பைத்தியம் என்று சொல்வீங்களா? அவர்கள் பைத்தியக்காரர் அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று நாங்க இப்ப மருத்துவர்கள் கிட்ட போய் கேட்போமா என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதருக்கு பைத்தியமா இல்லையான்றத காஃபிர்களா தீர்மானிக்கணும் என்று கேட்பார்கள். உங்ககிட்ட கேட்டு வேற இல்லைங்க, எவ்வளவு சொன்னாலும் நீங்க விளக்கம் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு, உங்களோட விளக்கம் உங்களோட ஃபஹ்மு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகுது இல்ல, குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள நீங்க சிக்கிட்டீங்க. எப்படி மதுஹப்வாதிகள் மதுஹபுடைய இமாம்களுடைய அந்த வட்டத்தை தாண்டி போக மாட்டார்களோ, அவர்களுடைய அந்த வட்டத்துக்குள்ளே சுற்றி வளைத்து கொண்டு அதுக்குள்ளே நீச்சல் அடிச்சு கொண்டு, இதுதான் உலகம், இதுக்காக எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி அவங்களோட விளக்கத்தை அறிவை சுருக்கி கொண்டாங்களோ, அதே போன்று சலஃபுகளும் சலஃபு உலமாக்களுடைய வட்டத்தை தாண்டுறீங்க இல்லையே, சலஃபு உலமாக்கள் சொன்ன விளக்கத்தை தாண்டுறீங்க இல்லையே, நீங்க சுயமாக சிந்திக்க மாட்டேன் என்கிறீர்களே, உங்களுக்கு இது விளங்க போறது இல்லதான். இவ்வளவு அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்தக்கூடிய விதத்துல இந்த கட்டுக்கதை வருது, அந்த கட்டுக்கதையை ஏற்றுக்கொள்கிறீர்களே, உங்களுக்கு இது விளங்க போறது இல்லைதான், நீங்க விளங்குறதுக்கு முயற்சி செய்வதும் இல்லைதான். ஆனா ஒரு காஃபிர் மருத்துவரிடம் போய் கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவான், என்னங்க உங்களோட தூதரை நீங்க எப்படி இழிவுபடுத்துறீங்க, அவருக்கு 6 மாச காலம் உளவியல் பாதிப்புல இருந்ததா சொல்றீங்க, இந்த பாதிப்பு சூனியத்தால வந்துச்சா, அப்ப சூனியக்காரன் வென்றுட்டானா என்று கேள்வி கேட்டா வெக்கி தலை குனிய வேண்டி வருமா இல்லையா? அல்லாஹுவின் தூதருக்கு இவ்வளவுதான் மதிப்பா என்று கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அல்லாஹ் காஃபிர்களுக்கே சொல்றான், இந்த நபிக்கு பைத்தியம் இருக்குதான்னு வந்து செக் பண்ணு. குல் இன்னமா ஐனக்கும் பிவாஹிதா, ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கின்ற அறிவுரை சொல்கின்றேன், அன் தக்கூமூ லில்லாஹி மஸ்னா வ ஃபுராதா, நீங்கள் தனித்தனியாகவும் 2 பேராகவும் வந்து, சும்மா தத்ஃபக்கரு, பிறகு நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஆராய வேண்டும். எந்த அளவுக்கு ஆராயணும்? மா பிசாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களுடைய இந்த தோழருக்கு கொஞ்சமாவது பைத்தியம் இல்லை என்பதை அவர்கள் சிந்திக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பைத்தியம் என்பதுல துளியும் இல்லை. ஆனா இது என்ன சொல்லுது? யுஹையலு இலைஹி, அது எப்படி யுஹையலு இலைஹி? இல்லாததை இருப்பதை போன்ற ஒரு தோற்றம், செய்யாததை செய்வதை போன்ற ஒரு தோற்றம். ஒரு தடவை 2 தடவை வந்து போனதா? இவர் சொல்ற மாதிரி பிஜே 2 நாள் சாப்பிடாம இருந்துட்டாரு, 3வது நாள் சாப்பிடுதா அவருக்கு ஒரு ஃபீலிங் வருது, இப்படி ஃபீலிங் வந்தா பிஜே மென்டலாரா இப்படி என்று கேக்குறீங்களே, நான் கேக்குறேன், அப்படி 2 நாள் கதையாவா இது வருது? 6 மாச கதை வருது.
அல்லாஹ்வின் தூதர் செய்யாததை செய்ததாக 6 மாச காலம் நீடித்ததா வருது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிடம் செல்லாமல் சென்றதாக நினைப்பது 6 மாச காலம் வருது. இதனுடைய நிலைய விளக்குங்க. இதை விளக்குறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்குதா? 6 மாச கதையை பேச மாட்டேன்றீங்களே. காண யுகையல் இலகி என்று வருது. அவர்களுக்கு தகையில் நீடித்திருந்தது என்று வருகிறது. ஒருத்தன் தகையில நீடிப்பான் என்று சொன்னா இது உளவியல் பாதிப்பு இல்லையா? தகையில் சாதாரணமாக ஏற்படலாம். அது எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர் ரஜுலு அல்லதி யுகையலு இலைஹி அன்னஹு யஜிது செய்ய தி ஸலாத், ஒருவருக்கு தொழுது கொண்டிருக்கும் நேரத்தில் காற்று பிரிவதை போன்று ஒரு உள்ளுணர்வு ஏற்படுகிறது. அவர் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யன்ஃபதில் அவ் லா யன்ஸரிஃப் அத்தா யஸ்மா சௌதன் வலா யஜித ரீஹன், அவர் துர்வாதையோ சப்தத்தையோ உணராமல் தொழுகையை முறிச்சு கொள்ளாதீங்க, தொழுகையை நிறுத்திடாதீங்க என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இங்கேயோ காற்று பிரிவதை போன்று ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இந்த உணர்வு முகையல் இலகி என்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நாங்க பைத்தியம் என்று சொன்னோமா? ஒருத்தருக்கு காத்து பிரியற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சுடா தொழுகையில, அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த சத்தத்தை கேட்காமலோ துர்வாடைய அவருக்கு உணராமலோ அவர் தொழுகையை நிறுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. இது சாதாரணமா மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பலவீனம். ஆனா ஒருவன் தொழச் செல்கிறான், எப்ப பாரு அவனுக்கு காத்து பிரியற ஃபீலிங்கே வருது. அவன் தொழுகைக்கு தக்பீர கட்டினாலே போதும், காத்து பிரியற மாதிரி ஃபீலிங். சுபோக்கு போனாலும் அப்படிதான், லுஹருக்கு போனாலும் அப்படிதான், அசருக்கு போனாலும் அப்படிதான், ஒரு நாள் போனாலும் அப்படிதான், 2 நாள் போனாலும் அப்படிதான், 1 மாசம் போனாலும் அப்படிதான். இப்ப இவனுக்கு இது சாதாரண யுகையலு இலகியா அல்லது ஏதாவது உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு வருதா? மென்டல் பாதிப்பு வந்திருக்குதா? மென்டல் டிஸ்ஆர்டர் நடக்குதா? அவன்ட உணர்வுகள் எல்லாம் அப்படி தலைக்கீழா மாற ஆரம்பிக்குதா? வித்தியாசம் புரியாத அவங்களுக்கு சாதாரணமா யுகையலு இலகி ஏற்படலாம். ஆனா கால யுகையலு இலகி என்றதான பிரச்சனை. அது எப்படி ஏற்பட்டிருக்குது? ஒரு யூதன் நபீத் பின் ஆசம் எங்கேயோ கிடந்து இஸ்ராத்தின் எதிரிகள் அல்லாஹுவின் தூதருடைய உள்ளத்துக்கே கைய வச்சுட்டோம். அந்த கட்டுக்கதையை நாங்க நம்பணுமா? அது தொடர்ச்சியா இருக்குமா? 6 மாசம் காலத்துக்கு ரசூலுடைய உள்ளத்துல விளையாடிட்டானா? அதை நாங்க நம்பணுமா? இதை நம்பினால் அல்லாஹுவின் தூதருடைய கதி என்னவாகும்? ஏன் சிந்திக்க மாட்டேன்றீங்க? ஏன் விளங்க மாட்டேன்றது உங்களுக்கு? ஏன் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல ஒரு வட்டத்தை தாண்டாம கிணத்து தவளைகளை போன்று நீங்கள் இருப்பதுதான் இதுக்கு காரணம். அந்த வட்டத்தை தாண்டாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்குரிய அந்த அந்தஸ்துகள், உலமாக்களுக்குரிய அந்தஸ்துகள், இந்த ஹாஹு அரபி நோக்கத்து இந்த அந்தஸ்து இதை தக்க வைக்கிறது. அடுத்தது வாழ்வாதாரம், உன்னோட வாழ்வாதாரத்தை தக்க வச்சுக்கொள்ளணும். வாழ்வாதாரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த செட்டப், இந்த மாச சம்பளம் அப்படி அப்படியா வருது, அப்படி அப்படியா மஸ்ஜிதுகள் நியமிக்கப்பட்டிருக்கிறீங்க, அப்படி அப்படியா எல்லாமே ரியால்களாக வேலை செய்து, இது காரணமா? சிந்தனையை திறக்க மாட்டீங்களா? மண்டையை திறக்க மாட்டீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? இதை பார்க்கிறோம். அப்ப இது ஒரு அவல நிலை இல்லையா? அடுத்தது பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் தஹியல் ஏற்படுது. என்ன தஹியல்? சூனியக்காரர்களோட போட்டி நடக்குது. அதுல சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? யாரு முதல்ல கைத்தடிகளை கயிறுகளை போடுறேன்னு சொல்ல மூசா நபி சொல்றாங்க, நீங்களே போடுங்க. பல் அல்கு இல்ல நீங்களே போடுங்கன்னு சொல்றாங்க. ஃபைதா ஹிபாலுஹும் வாசியுஹும், அவங்களோட கயிறுகளும் கைத்தடிகளும் யுஹையலு இலைஹி மின் சிஹரிஹிம் அன்னாதஸா, அவர்களுடைய அந்த சிஹரின் காரணமாக சீறுவதை போன்று ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியது, ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியது, ஒரு பிரம்மை ஊட்டப்பட்டது என்று வருகிறது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்றான், இன்னமா சனவு கைது சாகிர், அவர்கள் செய்தது சூனியக்காரின் சூழ்ச்சிகள். அப்ப சூழ்ச்சியாக ஒன்றை செய்து ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே யுகையல் விலகிதான் வருகிறது. கயிறுகளும் கைத்தடிகளும் பாம்பு போல தோற்றம் அளிக்குது, உண்மையான பாம்பா மாறல, ஒரு தோற்றம். அந்த தோற்றம் அளிப்பதற்கு சூழ்ச்சி காரணமாக இருக்கிறது. இந்த சூழ்ச்சியில மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இல்லாதது இருக்கிற மாதிரி ஒரு காட்சி தென்படுகிறது. இந்த தகையில் ஏற்படலாம், உங்களுக்கும் அது ஏற்படலாம், எனக்கும் ஏற்படலாம். இது சாதாரண தகையில். ஆனா சூனியக்காரர்களோட போட்டிக்கு வந்து சூனியக்காரர்கள் செஞ்ச வித்தையில, சூனியக்காரர்கள் செஞ்ச அந்த சிஹர்ல மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைத்தடிகளை பார்க்கும் போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது பாம்பா தெரிஞ்சுச்சண்டா, குறிப்பிட்ட காலம் வரை கயிறுகளை பார்க்கும் போதெல்லாம் அது பாம்பா தெரிஞ்சுச்சண்டா, குறிப்பிட்ட காலம் வரை கைத்தடியோ கயிறுகளையோ எங்க மூசா நபி கண்டாலும் பாம்பு பாம்பா தெரிய ஆரம்பிச்சுச்சண்டா, அந்த உளவியல் பிரச்சனையோடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிலை மூசா நபிக்கு ஏற்படல. அந்த சந்தர்ப்பத்துல சூழ்ச்சி நடக்குது,
அந்த சூழ்ச்சியில ஒரு காட்சி ஏற்படுகிறது, ஒரு தோற்றம் ஏற்படுகிறது, அந்த தோற்றத்துல இல்லாததை இருப்பதை போன்று கண்டார்கள். அப்படி நடக்கலாம், அது உங்களுக்கு நடக்கலாம், எனக்கு நடக்கலாம். இதை நாங்க கூடாது தவறு என்று சொல்லவே இல்லை. ஆனா எது மிஸ்டேக் ஆகுது? காண யுகையலு இலகி, அந்த தகையில் நீடிப்பது, குறிப்பிட்ட காலம் வரை நீடிப்பது, அது உளவியல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அர்த்தம். இதுக்கு இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அகராதியில் ஆதாரம் காட்டி, ஆதாரம் காட்ட முடியுமா என்று கேட்கிறார். இது அகராதியில் ஆதாரம் காட்டுறதை விட தெளிவான ஆதாரங்க சேலை பத்தி விளக்கமே வந்துருச்சு. சேல் என்பது விளக்கம், பேர் என்பது சுருக்கம், பைத்தியம் என்பது ஒரு சுருக்கமான பேர். ஆனா அந்த செய்தியில வந்திருக்கக்கூடிய, ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய வாசகம் அதனுடைய செயல் விளக்கம், செயல் விளக்கத்தை விளக்கமா தஸ்ரே சொல்லப்படுது. அந்த கட்டுக்கதையில நபிகள் நாயகத்துக்கு பைத்தியம் தான் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லி ஒரு செயல் விளக்கமாகவே எழுதப்பட்டிருக்குது. பைத்தியம் என்று இருக்குதான்னு கேட்டா, பைத்தியம் என்ற வார்த்தை இருந்தா மட்டும்தான் பைத்தியமா? திருக்குர்ஆன்ல பாருங்க, 3வது அத்தியாயத்துல 167வது வசனம், யகூலூன பி அஃபுவாஹிம் மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவர்கள் தங்களுடைய வாய்களால் சில வார்த்தைகளை சொல்கிறார்கள், மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தில் அது இல்லை, வல்லாஹு அலமு பிமா யக்துமூன், அவர்கள் மறைப்பதை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லாஹ் சொல்கிறான். அப்ப உள்ளத்துல இல்லாததை வாயில சொல்றாங்களா? பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். பொய் சொல்லி விட்டார்கள் என்பதற்கு பதிலாக அந்த பொய்ய எப்படி சொல்றாங்க என்றது விளக்கத்தோட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். விளக்கத்தோட வர்றது நல்லதா, வார்த்தை மட்டும் வர்றது நல்லதா? வார்த்தையை விட விளக்கத்தோட சொல்றது தானுங்க அதிகமா புரியும். அதே உங்களுக்கு புரியாம இருக்குது, அதான் ஆச்சரியம். நபிகள் நாயகத்துக்கு சூனியம் மூலம் பைத்தியம் ஏற்பட்டது எந்த ஹதீஸ் வரணும்னு கேக்குறீங்க. அதுக்கு ஒரு படி மேல போய் அதுக்கு விளக்கம், அந்த பைத்தியம் எந்த வகையை சேர்ந்த பைத்தியம், 6 மாத காலம் வரை மனைவிடம் செல்லாமல் சென்றதாகவும் செய்யாததை செய்ததாகவும் நினைக்கும் பைத்தியம், இவ்வளவு தெளிவா வருது. அது வந்து நீங்க பைத்தியம் என்ற வார்த்தை இருந்தா மட்டும்தான் பைத்தியம் என்று புரிஞ்சு கொள்வீங்களா? அந்த விளக்கம் வந்தா உங்களுக்கு பைத்தியம் என்றது விளங்காதா? அதே மாதிரி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், அந்த முனாஃபிக்குகளை பத்தி சொல்லும் போது, நயவஞ்சகர்களை பற்றி சொல்லும் போது, 2வது அத்தியாயத்துல 14வது வசனம், வைதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை கண்டால் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். வைதா ஹலவ் இலா சயாத்தினிஹிம், அவர்கள் தங்களின் தலைவர்களுடன் சைத்தான்களுடன் தனித்து இருக்கும் பொழுது, காலு இன்னாமாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தாஸிஹூன், நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள், நாங்கள் அவங்களுக்கு கேலி செய்பவர்களே என்று சொல்வார்கள். அப்ப முனாஃபிக்குகள் என்ன பண்ணுவாங்களா? இவர்கள் நடிப்பவர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, அவங்களோட இருந்தா அவங்கள சேர்ந்தவங்களும், இவங்களோட இருந்தா இவங்களை சேர்ந்தவங்களும் என்று சொல்லி மாறி மாறி பேசுறாங்க. இதுக்குத்தான் நடிப்பு என்று அர்த்தம். ஆனா அல்லாஹ் விளக்கமாவே சொல்றான், செயலை விளங்கப்படுத்துறான். அப்ப செயல் விளக்கம் என்பதுதான் விரிவானது, அந்த பேர் சொல் என்பது சுருக்கமானது. நீங்க பேர் சொல் இடம்பெற்றிருக்குதா கேக்குறீங்க, நாங்க செயல் விளக்கமே இடம்பெற்றிருக்குதுன்றோம் ஹதீஸ்ல. இதுக்கெல்லாம் அரபு அகராதியில ஆதாரம் தேடணும். யுகையலு இலை என்பது சாதாரண நிலையில் இருந்தால் பைத்தியம் என்பது அல்ல, இது சாதாரண நிலையை தாண்டி குறிப்பிட்ட காலம் வரை நெடுங்காலம் இருப்பதனாலதான் உளவியல் பாதிப்பு தான் என்று சொல்கிறோம். இதை புரிந்து கொள்வதற்கு உசைன் மண்டை அவர்களுடைய மண்டையில மசாலா இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இதுதானுங்க அர்த்தம். இப்ப தஹீல் என்று சொன்னா மென்டலா என்று கேட்டார், அதற்கு அரபு அகராதிகளில் ஆதாரம் காட்ட முடியுமா என்று கேட்டாரு. இப்ப நாங்க தஹீல் என்பது எப்படி பைத்தியம் என்ற நிலைக்கு செல்கிறது என்பதை தகுந்த ஆதாரங்களோட நிரூபித்தோம். இப்ப இவர் என்ன செய்யணும், உசைன் மண்டை அவர்கள் அவர் அண்ணனுக்கும் அவருடைய விருதுகளுக்கும் சவாலாக விட்டாரு. அந்த சவாலான 1 கோடி ரூபாவை சிலோன் தௌஹீத் ஜமாத் தலைமையகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதை எப்படி அனுப்பணும், இன்ஷா போன்ல தொடர்பு கொண்டு பேசினா நாங்க சொல்லுவோம். இதுதான் வழிமுறையா? அவரே ஒரு இடத்துல என்ன கேட்கிறாரு தெரியுமா, இவர்களுடைய வேலையை சவால் விடுவது, 1 கோடி சவால், 2 கோடி சவால் என்று சவால் விட்டு தாவா பண்ணுவது. இப்படி சவால் விட்டுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் காட்ட முடியுமா என்று ஒரு புறம் கேட்டுட்டு மறுபுறம் அவருக்கு மறந்து அவர் என்ன சொல்றார், சவால் விடுகிறேன், 1 கோடி ரூபாய் தருகிறேன், சவால் விடுகிறேன் என்று சொல்கிறார். இதான் முரண்பாடு, முன்னுக்கு பின் முரண்பாடு. இப்ப நாம என்ன சொல்றோம், தஹீல் என்றதுக்கு இது எப்படி பைத்தியம் என்ற நிலைக்கு சென்றடைகிறது என்பதை, சாதாரண தஹீல் என்று சொன்னா அது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளதுதான், காண யுகையலு இலகி என்று வந்தா
அது பைத்தியம் என்ற நிலைக்கு சென்று விடுகிறது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிட்டோம். இவர் இப்ப பணத்தை தந்துதான் ஆகணும், இவர் வாய் சாவடால் விட்டாரு, அகராதியில காட்டணும் என்றாரு. நாங்க ஹதீஸ்ல இருந்தே காட்டிட்டோம். உங்களுக்கு அகராதி முக்கியமா ஹதீஸ் முக்கியமா? நீங்க எந்த கட்டுக்கதைய ஹதீஸ் என்று வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த கட்டுக்கதையிலிருந்து யுகையலு இலகி என்பது கால யுகையலு இலகியாக மாறும் பொழுது பைத்தியம் என்ற நிலைக்கு வந்துடும் என்பதை நிரூபித்து விட்டோம். இப்ப நீங்க காசை அனுப்பி வைக்கணும், அனுப்புவீர்களா? அடுத்ததாக அவர் என்ன சொல்கிறார், அறிஞர் பிஜே அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட இந்த செய்தியை சொன்னதோடு அவர் செய்யாததை செய்ததாக சொன்னார்கள், மனைவிடம் செல்லாமல் சென்றதாக சொன்னார்கள். இந்த மாதிரி ஒரு நிலை நீடித்திருந்தால் குளிப்பு கடமையான நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி இருப்பார்கள் தானே என்று சொல்கிறார். இப்படி ஹதீஸில் வருகிறதா, இவருக்கு காட்ட முடியுமா என்று ஆக்ரோசத்துல உச்சகட்டத்தை அடைகிறார். உறவு கொண்டு நீ சத்தியவாதி என்று சொன்னால், உண்மையிலேயே உன் பக்கம் நியாயம் இருக்குமையானால், நாக்கு மேல பல்ல போட்டு பேசக்கூடியவனாக இருப்பாய் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நபியினுடைய வரலாறில் அல்லாவின் தூதருக்கு சூனியம் வைக்கும் பொழுது மனைவியோடு உறவு கொண்டு விட்டு குளிக்காமல் தொழுகை நடத்தினார்கள் சொன்னாரா இல்லையாங்க? இந்த வார்த்தையை காமிக்க வேண்டுமா இல்லையா? சாதாரணமாக ஒரு மனிதன் செய்யாததை செய்ததாக வரும் என்றால், மனைவியிடம் செல்லாமல் சென்றதாக ஒரு உள்ளுணர்வு ஏற்படும் என்று சொன்னால் இது ரிவர்ஸ் லைன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அவர் மனைவியிடம் சென்றுவிட்டு செல்லாமல் இருக்கின்றன என்று நினைக்கக்கூடிய நிலை வரலாமா இல்லையா? அதை வைத்துதான் அவர் கேட்டார். மனைவியிடம் செல்லும் விஷயம் என்றாலே குளிப்பு கடமையுடன் சம்பந்தப்படுகின்ற ஒரு விஷயம். அப்ப மனைவியிடம் சென்றுவிட்டு செல்லவில்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அதை வைத்துதான் அவர் சொன்னார். அந்த கட்டுக்கதையில் வருகின்ற வார்த்தைகளை வைத்து ரிவர்ஸ்ல கேட்டார், இப்படியும் நடக்கலாம் தானே? அப்ப குளிப்பு கடமையான நிலையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்திருக்கலாம் தானே, இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகலாம் தானே என்றுதான் கேட்டார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது, இந்த சலப்பு கும்பல்களுக்கு ஒரு விஷயத்தை கிரகித்துக் கொள்ளக்கூடிய போதிய அறிவு பத்தல, அறிவின் தரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்பதும் இதன் மூலம் நிரூபணமாகுகிறது. அடுத்ததாக உசைன் மண்டை என்பவர், இந்த சூனியம் என்பதற்கு துணை சாதனம் இல்லாமல் செய்தால் அது அல்லாஹ்வுடைய பண்பு சிறுக்கு என்று சொல்கிறார்கள். துணை சாதனம் இல்லாமலும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அப்ப துணை சாதனம் என்றது என்னவென்றதை அவர் சில வாதங்களை வச்சு விளங்கப்படுத்துறாரு. அந்த துணை சாதனம் என்று அவர் சொல்லக்கூடியது உண்மையிலே துணை சாதனமா, சீரை நம்புவதனூடாக எப்படி அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கிறாங்க என்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்தில் நாங்கள் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.